இரண்டாம் ராஜராஜனை ஒட்டக்கூத்தர் பாடிய நூல் இது. முன்னூத்தி தொண்ணூத்தி ஓரு கன்னிகளை கொண்ட நூல் இது. புயல் என்னும் மங்கள சொல்லா கண்ணினா இரண்டடி செய்யுள். உனக்கு கிளாஸ் என்ன சொல்லியிருக்கேன்ல, இந்த எஸ்ஐ பேஜோட அட்டன் பண்ணீங்கல்ல, அப்பயே சொல்லியிருக்க கண்ணினா தமிழ்ல இரண்டடி செய்யும், ரெண்டு பூ சேர்த்து வச்சு அப்படி கட்டினா ஒரு கண்ணி. அது மாதிரி ரெண்டு செய்யுள், ரெண்டு அடிகளால் பாடப்படுகிற ஒரு வகையான செய்யுளுக்கு பேரு கண்ணி. நீங்க மதுரைலாம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமே ஆட்டோமேட்டிக்கா. மதுரையில நீங்க பெரும்பாலும் பூ வாங்கணும்னா என்ன சொல்லுவாங்க, கண்ணி கொடுங்க, 150 கண்ணி கொடுங்க, 200 கண்ணி கொடுங்க, அப்படிதான். நீங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அக்கா ஒரு முளை பூவை போடுங்க அப்படின்னா அந்த அக்கா கணிச்சிடும், பரவாயில்ல இது வெளியூர் கேஸா இருக்கும் போல அப்படின்ட்டு, அது உங்களுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடும், புரியுதா இல்லையா? அதனால ஒரு லோக்கல் காரராக இருந்தா கண்ணி தான் கேட்பான், கண்ணி 250 கண்ணி கொடுங்க, 100 கண்ணி கொடுங்க. அது மாதிரி மதுரை வந்ததே இல்லையா மேடம், லாவண்யா மேடம் பாவம் பண்ணிட்டீங்க, ஆமாதானே? போஸ்டிங்லாம் வாங்கிட்டு தெம்பா வாங்க. சோழ மன்னர்களின் அதில் நம்ம அடுத்த பாயிண்ட்டு சோழ மன்னர்களின் தலைமுறை எழுதிக்கோங்க, சோழ மன்னர்களின் தலைமுறை வாங்கிருங்க. சோழ மன்னர்களின் தலைமுறை அவர் செய்த போர்கள் சோழ மன்னருடைய தலைமுறை யார் 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 யாருக்கு பின்னாடி ஆட்சி செஞ்சாங்க அவங்கள பத்தி, அவங்களுடைய போர்கள் வெற்றிகள் அவர் அளித்த கொடைகள் கொடைகள் பற்றி பேசும் நூல். சோழ மன்னருடைய தலைமுறை அவர் செய்த போர்கள் அவர் பெற்ற வெற்றிகள் அவர் அளித்த கொடைகள் பற்றி பேசும் நூல் இது. இரண்டாம் ராஜராஜன் என்னென்னலாம் சொல்லுவாங்க, வரராசன் சனநாதன், சனநாதன்னா ஜனநாதன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கண்டன் இரண்டாம் ராஜராஜனுடைய பட்டத்தரசி புவனம் புவன
மனம் முழுதுடையாள். உலகமே தன்னிடம் ஒன்றாக ஒன்றாக பெற்றவள் அர்த்தம். புவனம் முழுதுடையாள். நல்லா கவனிங்க, முன்னாடி பார்த்த ரெண்டு நூல் என்ன நம்பர் பார்த்தோம்ல, ஆறும் அஞ்சும். இந்த விக்ரம சோழ நூலா பிளஸ் ராஜராஜ சோழ நூலா ரெண்டினுடைய ஆசிரியரும் யாரு அப்படின்னு கேட்டா ஒட்டக்கூட்ட. தமிழ்ல சொல்லுங்க, ஒட்டம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒட்டம் என்று சொன்னால் பந்தயம். கரெக்ட். உங்க பக்கத்துல ஒட்டம் அப்படின்னா பந்தயம். கூத்தன் என்பது இயற்பெயர். கூத்தன் அப்படின்னா இயற்பெயர். கன்னிகள் சொல்லலையா? விக்ரமச்சோர நூலாக்கு கன்னி சொல்லியிருக்கேனா? விக்ரமச்சோர நூலாக்கு ராஜராஜ சோழ நூலாக்கு 391 கன்னிகள். விக்ரமச்சோர நூலாக்கு சொல்லலையா? விக்ரமச்சோர நூலா 342 கன்னிகள், 342. பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர். அப்பே நம்மால் பெட் மேட்ச் எல்லாம் விளாண்டுருக்காப்ல, புரியுது இல்லையா? யாரோ புலவர்கள் இருந்தாருன்னா போய் கூப்பிட்டு வரான், புரியுது இல்லையா? நான் இதை பத்தி கவி பாடுறேன், நீ இதை பத்தி கவி பாடுறியா, அப்ப இது இவ்வளவு அமௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு அப்பயே பொருட்களையும் பணங்களையும் செல்வங்களையும் வைத்து பந்தயம் வைத்து கவி பாடுவதில் வல்லவர். அதனாலதான் அவர் ஒட்டம் அப்படின்னா பந்தயம்னு சொன்னார். அவருடைய இயற்பெயர் அதனாலதான் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு. காலம் இவருடைய காலம் 12 நூற்றாண்டு. சரி, யார் யாரு? விக்ரமச்சோழன், இரண்டாம் குலோத்துங்கன்,
கம்மா. இரண்டாம் ராஜராஜன் ஆகியோரின் ஆட்சியில் செல்வாக்கோடு இருந்த புலவர் இவருங்க, இவங்களை பத்தி தான் மூவர் உலா பாடினது. இந்த இடத்துல வேணா நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க, மூவர் உலா இவங்களை பத்தி பாடினது தான். சோழனுடா, ராஜராஜ சோழனுடா, குலோத்துங்க சோழனுடா, மூணையும் சேர்த்த உலாதான் மூவர் உலா. இந்த மூன்று மன்னர்களுடைய அவையில தான் அவர் என்ன பண்ணாரு, மிகவும் செல்வாக்கோடு இருந்த புலவராக இருந்தாரு. ஓகேவா? டக்கு எழுதுங்க, அடுத்த பாயிண்ட் சொல்றேன். அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட், இவரோட நூல்கள் அதோட முடிஞ்சிடும். தக்கையாக பரணி ஒன்னு, மூவருளா ரெண்டு, தக்கையாக பரணி மூணு, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒட்டக்கூத்தருக்கு நிறைய பேர் உண்டு. இந்த ஒட்டக்கூத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, கவி சக்கரவர்த்தி. ஆனா இது பெரும்பாலும் கம்பருக்கு தான் பொருந்தும். கவிராட்சசன் கௌடநெறி புலவர் பந்தய புலவர் கவி சக்கரவர்த்தி கம்பருக்கும் குறிக்கும், ஒட்டக்கூத்தருக்கும் குறிக்கும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முக்கூடர் பல், எத்தனாவது நூல், ஆறா ஏழா? ஏழு. தொல்காப்பியர் கூறிய புலன் என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. சார்ந்த நூல். சரி, இந்நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா தெரியல. ஆனா இந்நூலை நாடக வடிவத்துல எழுதுனது இந்த நூலை நாடக வடிவத்துல மாற்றியது என்னாயினா புலவர். ஆசிரியர் யாருன்னு தெரியல, ஆனா என்னாயினா புலவர் என்று சொல்லுவாங்க. கவி சக்கரவர்த்தி கம்பர் தான், ஆனா கவி சக்கரவர்த்தி என்கிற பட்டம் ஒட்டக்கூத்தருக்கும் உண்டு. கவிராட்சதன் என்கிற பேர் தான் முக்கியம்.
முக்கூடலில் உள்ள அழகர் மீது பாடப்பட்ட நூல் இது. எங்க இருக்கு முக்கூடல்? நிறைய ஊர்ல முக்கூடல் இருக்கும். அது மூணு நதிகள் பெரும்பாலும் சங்கமிக்கிற இடமே முக்கூடல் தான். ஆனா இது எங்க இருக்கு? இந்த இவங்க சொல்ற இந்த முக்கூடல் எங்க இருக்கு? கரூரா? அது திருமுக்கூடல். அது ஒரு ஒரு கரூர்ல இருக்கு முக்கூடல். அந்த அமராவதி நொய்யல் காவிரி கலக்கிற இடம் சொல்லுவாங்க. ஆனா இது சொல்றது எங்கன்னு கேட்டா திருநெல்வேலி, நெல்லையில. ஓகேவா? இங்க முக்கூடல் அப்படின்னா பொருணை சிற்றாறு கோதண்டராமா, இந்த மூணும் கலக்கும் இடம். தன்பொருணை தான் எது? தாமிரபரணி, தமிழகத்தின் வற்றாத ஜீவ நதி எது? தமிழ்ல எந்த நதி வத்தி போனாலும், ஆனா பல நூல்கள் என்னது, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா வைகைன்னு சொல்றான். ஆனா தன்புருணையாகிய தாமிரபரணி நதி தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவ நதி, தாமிரபரணி. சரி, தன்புருணை அப்படின்னா தாமிரபரணி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நூல் அது. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி அமராவதி ஆறு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட், சைவ வைணவங்களை சைவ வைணவங்களை ஒன்றிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல். சைவ வைணவங்களை ஒன்றிணைக்கும் லட்சியங்களை கொண்ட நூல் இது. அதே மாதிரி சிந்து பாடல்களும் விருத்த பாடல்களும் விரைவி வர பாடும் பாட்டு. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட், ஏழாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க. சிந்தும் விருத்தமும் எழுதியாச்சா? கொஞ்சம் வேகமா எழுதணும். விருத்தமும் விரைவி வர பாடும் நூல் இது. அதே மாதிரி கவனிங்க, முக்கூடல் நாடகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த முக்கூடல் நாடகம் என்ற நூலின் ஆசிரியர் சின்னத்தம்பி வேளாளர். நெல்லை பக்கம் இன்னைக்கோ அது ஃபேமஸ். இதை பேஸ் பண்ணி எழுதல, அப்படி ஒரு நூல் எழுதினாங்க. அதை எழுதுனது சின்னத்தம்பி வேளாளர். ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். சிந்தும் விருத்தமும் விரவி வர பாடுவதுனா இல்ல, இது இது அதிகமா இருக்கணும், விருத்தம் குறைவா இருக்கணும். சிந்து அதிகமாகவும் விருத்தம் குறைவாகவும் கலந்து வர பாடும் பாட்டு. எழுதியாச்சா? எழுதணும் சொல்லுங்க. அடுத்த லாஸ்ட் நூல், லாஸ்ட் ஒன் போயிடலாம். எழுதியாச்சா?
பிரிவியஸ் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சீக்கிரம் ஃபோர்த் பாயிண்டா கௌதம். ஃபோர்த் பாயிண்ட் என்னது? மருத நிலத்தை சார்ந்த நூல் என சைல எழுதி வச்சுக்கோங்க. பல்லுனாலே பல்லன், பள்ளமான நிலவு உழவு செய்து வாழும் நிலத்தில் வாழும் பல்லனுடைய வாழ்வியல் பற்றி பேசுகிற நூல் பல்லு, மருத நில நூல் அது. இப்போ நீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நூல் பிள்ளைத்தமிழ் நூல். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இருக்கா? அதுல பிள்ளை தமிழ் ஒண்ணு இல்ல, வைதீஸ்வரன் கோயில். முருகன் பற்றி குமரர் குருபரர், குமர குருபரர் பாடிய நூல் இது. குருபர பாடிய நூல் இது. மொத்த பாடல்கள் 101 பாடல்கள். ஓகேவா? 101 பாடல்களை கொண்டது. அதாவது திருப்புள்ளிருக்கு வேலு அப்படின்னு சொல்லுவான். திருப்புள்ளிருக்கு வேலு என்று அழைக்கப்படுகிற வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற அந்த முருகனை பத்தி குமரகுருபரர் பாடிய நூல் இது. இது ரெண்டு மட்டுமே நீங்க இங்க இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை. நூல் மொத்தம் எத்தனை? ரோமன் லெட்டர் நூல் 8. ஆனா பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பற்றி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், கண்டிப்பா க்வெஸ்சன்ல கேட்பாங்க. அது என்ன பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பத்தி அப்படின்னு கேட்டா கவனிங்க. ஒண்ணு, இதுக்கு பேர் என்னது? பிள்ளை கவி அல்லது பிள்ளை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு, பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி யாரு? பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி நம்ம யார்? அரசர்களையோ கடவுள்களையோ தங்களுக்கு பிடிச்சவங்களையோ என்ன பண்ணுவாங்க? பெரும்பாலும் ஒரு குழந்தையாக பாவித்து அவர்களுக்கு 10 பருவங்கள் அமைய பாடப்படுகிற ஒரு வகையான பாட்டு பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி அல்லது தாலாட்டு பாடல்களின் தந்தை யாருன்னு கேட்டா பெரியாழ்வார்.
நான் ஜென்ரலாக விஷயம் சொல்லிட்டு சொல்கிறேன், இங்கே நீங்கள் மூணாவது ஆசிரியர் குமரகுருபரர் மட்டும் போடுவாங்க. குமரகுருபரர் பிள்ளைக்கவியலது பிள்ளை பாட்டுன்னு சொல்லுவாங்க, பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி. ஏன்னா கண்ணன் குழந்தையை தனக்கு குழந்தையாக பாவித்து தன்னை யசோதையாக நினைத்து முத முதல்ல தாளாட்டு பாட்டு பாடின. மாணிக்கம் கட்டி மணிவைரம் இடை கட்டி ஆணி வண்ண பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் வீடு தந்தானோ மணிக்குரலனே தானேலோ என்று முத முதல்ல என்ன பண்ணா, தன்னை யசோதையாக பாவித்து குழந்தை கண்ணனை வைத்து பாட்டு பாடுறது. அதனால பிள்ளை தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியால தாளாட்டு பாடல்களின் தந்தை. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, தாளாட்டு தாளாட்டுன்னு சொல்றாங்கல்ல, தாளாட்டு அந்த தாளாட்டு பாடலின் ராகம் என்னதான்? தாளாட்டு பாடலின் ராகம் நீலாம்பரி. ஆனா உண்மையிலே தாளாட்டு பாடினா நீலாம்பரி ராகத்துல தான் பாடணும். இப்ப அதாவது வீடுகள்ல அது தோன்ற ராகத்துல பாடுதுங்க, புரிதல் இல்லையா? ஆனா உண்மையிலே குழந்தை அழாம தூங்குறா நீலாம்பரி ராகத்துலதான் அப்பாடலை பாடணும் அப்படின்னு விதி இருக்கு. அடுத்த பாயிண்ட் வாங்க. பிள்ளைத்தமிழ் இலக்கியம் இரண்டு வகைப்படும். ஒன்னு ஆண்பார் பிள்ளை தமிழ், ரெண்டு பெண்பார் பிள்ளை தமிழ். ஒண்ணு ஆண்பார் பிள்ளை தமிழ், ரெண்டு பெண்பார் பிள்ளை தமிழ். சரி, எந்த கடவுளுக்கு பிள்ளை தமிழ் பாட மாட்டாங்க? பிள்ளை தமிழ் பாடப்படாத கடவுள் எல்லா கடவுளுக்கும் பாடுவாங்க. ஆனா பிறப்பு இறப்பு அற்றவன், புரிதல்லையா, அவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான இறைவன், அவனுக்கு பிறப்பு இல்லாதனால, என பிறந்தவன் இல்ல, அவன் அவதார சிறப்புடைய கடவுளாக இருக்கிறனால பிள்ளைத்தமிழ் பாடப்படாத கடவுள் சிவன். சிவபெருமானுக்கு ஒருபோதும் பிள்ளைத்தமிழ் என்ன பண்ண மாட்டாங்க, பாட மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து ஆறாவது எளிதாசன டக்குன்னு சொல்லுங்க, போயிடலாம். பாருங்க, சிக்ஸ்த் பாயிண்ட், இது மாதம், இது பருவம், ஒற்றைப்படையிலேயே வச்சுக்கோங்க, கவனிங்க. மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இருபத்தொன்று ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இருபத்தி ஒன்று பத்திருக்கா? இப்ப பாருங்க, குழந்தை பிறந்த மூன்றாவது மாதம் பாடுற பருவம் என்னதுன்னு கேட்டா காப்பு. இதை வச்சு தனி கொஸ்டினே கேட்பாங்க. காப்பு ஃபர்ஸ்ட் மூணாவது மாதம். ரெண்டு என்ன வரும் எப்பாருங்க, பிள்ளைத்தமிழ் பருவத்தின் இரண்டாம் பருவம் இது. பருவம் எதுன்னு கேட்பாங்க, அது எந்தனாவது மாசம் நடக்கும்னு கேட்பாங்க. அதே மாதிரி மூணாவது ஏழாவது மாதம் என்னது, தாளாட்டு. அடுத்து பாருங்க, ஒன்பது சப்பாணி. அடுத்து பாருங்க, பதினொன்னு முத்தம். அடுத்து பதிமூணு வருகை. அடுத்து அம்புலி
நிலவை காட்டி சோறுட்டுகிற பருவம். அடுத்து என்னது, மற்ற மூணு பொது பருவங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவம். அப்ப ரெண்டு ரெண்டு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன 17 என்னதுன்னு கேட்டா சிற்றில், இந்த இடத்துல என்ன பண்ணணும், 17 இல்ல சிற்றில் அல்லது செயல் என்ன பண்ணிக்கிறோம், நீராடல். அதே மாதிரி பாருங்க 19வது பருவம் சிறுபறை, இந்த கொட்டெல்லாம் கையில கொடுத்த அந்த சவுண்டை கேட்டு விளையாடுவாங்கல்ல, அல்லது அம்மானை. அடுத்தது 21வது பருவம் சிறுதேர், அல்லது பெண்பால் பிள்ளை தமிழா இருந்தா ஊசல். இவ்வளவுதான். இங்க பாருங்க இது எத்தனாவது பருவம்னு மென்ஷன் பண்ணி க்வெஸ்சன் கேட்பா, அது எத்தனாவது மாதத்திற்கு உரியதுன்னு க்வெஸ்சன் கேட்பா. அப்ப அது ரெண்டையுமே பிள்ளை தமிழுக்கு என்ன பண்ணிக்கணும், நினைவு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகேவா? கலங்கு அல்லது அம்மானை, இதற்கு பாருங்க இது கலங்குன்னு சொல்லுவாங்க அல்லது அம்மானைன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் இல்லை, பெண்கள் மூணு பேர் சுற்றி அமர்ந்து விளையாடுற விளையாட்டு. கலங்கு காய்களை அப்படி தூக்கி போட்டு விளையாடுவாங்க. ஒரு பொண்ணு தூக்கி போட்டு ஒரு கேள்வி கேட்பா, இன்னொரு பொண்ணு பிடிச்சி அதை பதில் சொல்லுவா. அது என்ன சொல்லுவாங்க, தட்டாங்கல், சொட்டாங்கல், அஞ்சாங்கல் அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் ஒரு பேர் இருக்கும். அது அம்மானை அல்லது கலங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எளிதாசன சொல்லுங்க, நெக்ஸ்ட் ஒன் போலாம். ஆக நீராடல் கலங்கோட வராது, அம்மானை தான் கலங்கு. ஓகேவா? அடுத்தது வாங்க, இதை நம்ம பார்த்துட்டு நான் பிரேக் விடுறேன். குமர குருபரர், குமர குருபரர், சரி, குமர குருபரர் பிறந்த ஊர் எந்த ஊர், குமர குருபரர் பிறந்த ஊர் திருவைகுண்டம். காலம் பதினேழாம் நூற்றாண்டு. அவர் இறந்த ஊர் காசி, காசி மடத்துலதான் அவர் இறந்து போனார். இல்ல நீராடல் அல்லது கலங்குன்னு போட்டிருந்தாங்கன்னா, நீராடல் அல்லது அம்மானை என்கிற பொருள் தான் அந்த இடத்துல, கலங்கு அல்லது அம்மானை அப்படின்றதுதான் மீனிங் கரெக்ட். ஒருவேளை மாத்தி கொடுத்திருந்தாலும் கொடுத்திருந்திருப்பாங்க. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி மொழிகளில் புலமை பெற்றவர். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், அவர் ரெண்டு ஊர்ல அவருடைய தன் பெயரால மடம் வச்சிருந்தாரு. கண்டிப்பா க்வெஸ்சன் கேட்பாங்க, திருப்பணந்தால் காசி ஆகிய இடங்களில் தன் பெயரால் தன் பெயரால் மடங்களை நிறுவியவர். திருப்பணந்தால் காசி ஆகிய இடங்களில் தன் பெயரால் மடங்களை நிறுவியவர். எளிதாச்சுன்னா டக்குன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் ஒன் போலாம். இயற்றிய நூல்கள் எழுதிக்கோங்க. ஒன்னு கந்தர் கலிவெண்பா,
கந்த கழிவெண்பா. ரெண்டு, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். மதுரை கலம்பகம். நீதிநெறி விளக்கம். சகலகலாவள்ளி மாலை. அவ்வளவுதான். சகலகலாவள்ளி மாலை. ஓகேவா? இதோட இருக்க இன்னும் நம்ம ரெண்டே ரெண்டு நூல் மட்டும் தான் மென்ஷன் பண்ணி பார்க்க போறோம். அது ரெண்டை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தாராளமா போதும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா அடுத்தது பகுதி அடுத்த பகுதிக்கு நம்ம ஈஸியா போயிடலாம். ஓகேவா? சரி, ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க, பார்ப்போம். 10 மினிட்ஸ் பிரேக்.